வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இந்தியா செல்லும் விமானம் தாமதம். தோஹா விமான நிலையத்தில் காலை முதல் ஏராளமான பயணிகள் வந்து கொண்டிருந்தனர். தோஹாவிலிருந்து கோழிக்கோடு செல்லும் இண்டிகோ விமானம் கால வரையறையின்றி தாமதமாக புறப்பட்டுள்ளது. மதியம் கோழிக்கோடு வந்தடைந்ததாகவும் விமான நிலையம் மாலை 6:15 மணிக்கு புறப்படும். இந்த விமானம் 12:50 மணிக்கு கோழிக்கோடு சென்றடையும் என்று இண்டிகோ இணையத்தில் கூறப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதத்துக்கு காரணம் என்றும் இண்டிகோ அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். கத்தார் நேரப்படி காலை 7 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் தற்பொழுது தோஹா விமானத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. நிறுத்தப்பட்டமைக்கு சொல்லப்படும் பிரதான காரணம் தொழில்நுட்ப கோளாறே தாமதம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ரீஎன்ட்ரி விசாவின் செல்லுபடியாகும் தன்மை இப்போது அப்சர் மூலம் அறியப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் ரீஎன்ட்ரி விசாவின் செல்லுபடியாகும் தன்மை இப்பொழுது அப்சர் மூலம் அறியப்படுவதாகவும் உள்துறை அமைச்சகத்தின் உள்நகர் சேவை தளமான அப்சர் மூலம் ரீஎன்ட்ரி விசாக்கள் மற்றும் விசாக்களை காணலாம் எவசத் இயக்குநரகம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்ட நாடுகளில் சிக்கி தவிப்பவர்களுக்கு இகாமாக்கள் மறுநுழைவு வருகை விசா கட்டணங்கள் வரிகளை ஜனவரி 31 வரை நீடித்துள்ளது. புனித தலங்களின் பணியாளரான மன்னர் சல்மான் இந்த உத்தரவுகளை வழங்கியுள்ளார். குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், துருக்கி, லெபனான், எகிப்து, பிரேசில், இந்தோனேசியா, எதியோப்பியா, வியட்நாம், ஆப்கானிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, சிம்பாப்வே, நபீபியா, மொசாம்பிக் என்று பல்வேறு நாடுகளுக்கு இது பொருந்தும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நஜ்ரானில் வெள்ளை தொட்டி கவிழ்ந்து விழுந்ததில் இந்தியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். நஜ்ரானில் வெள்ளை தொட்டி கவிழ்ந்து வீழ்ந்ததில் இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சாஹித் வயது 23 என்று சொல்லப்படுகின்றது. நஜ்ரான் செனியாவில் நீர் விநியோக வாகனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த இவர் பணிமனையில் வாகனத்திலிருந்த தண்ணீர் இறங்கிக் கொண்டிருந்த போது தண்ணீர் தொட்டி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக முதல்கட்ட செய்திகளின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். 2 வருடங்களுக்கு முன்பு நஜ்ரானுக்கு இவர் வந்திருக்கின்றார். திருமணம் ஆகாதவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவருடைய உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள். நஜ்ரானில் பணிபுரியும் அவரது தந்தையின் சகோதரர் முகமது நஜ்ரான் தலைவர்கள் மற்றும் சலாம் ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். பரிசோதனை முடிக்க சம்பவ இடத்தில் இருக்கின்றார். எத்தாவில் பெரும்பாலும் இந்தியர்கள் சந்திக்கும் இடமான சராஃபியாவில் என்ன நடக்கின்றது என்பது கடந்த சில நாட்களாக சவுதி அரேபியா நாட்டவர் மற்றும் குடிமக்கள் மத்தியில் பரவி வரும் கேள்விகள். இதற்கு கேள்விகளுக்கான நேரணியான பதில்கள் சராஃபியாவில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்பதுதான் இப்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. இருப்பினும் கட்டிட பாதுகாப்பை மேம்படுத்தவும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் நகரத்தை அழகுபடுத்தவும் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் சீர்திருத்தங்கள் தொடங்கியிருக்கின்றார்கள். இதற்கு முன்னதாக சராஃபியாவில் உள்ள பல பழைய கட்டிடங்கள் இயத்தா நகராட்சி ஏற்கனவே இடித்துள்ளது. தக்க வைக்கப்பட்ட பல கட்டிடங்கள் சட்டவிரோத அசம்பிள் செய்யப்பட்ட பகுதிகள் இடித்துவிட்டு நகராட்சி பதிவேடுகளில் சட்டபூர்வமாக காட்டப்பட்டுள்ள முறைப்படி மாற்றும்படி கட்டிட உரிமையாளர்களிடம் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். அதன் அடிப்படையில் கட்டட உரிமையாளர்கள் இதுபோன்ற பள்ளங்களை தவிர்த்து வருகின்றார்கள். அத்தகைய கட்டிடங்களின் வணிகம் விற்பனைக்கு மால்களின் பழைய பெயர் பலகைகளில் மாற்றி புதிய பெயர் பலகை வைக்க வேண்டும் என்றும் நகராட்சி அதிகாரிகள் அனைத்து சில்லறை விற்பனையாளர்களுக்கு முன்னதாக அறிவுறுத்தி இருந்தனர். அதன் அடிப்படையில் வியாபாரிகள் பலகைகளை மாற்றி வரும் நிலையில் அதிகாரிகள் தரப்பிலிருந்து புதிய உத்தரவு வந்துள்ளது. கடைகளின் முன்
தொங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து பெயர் பலகைகளையும் அகற்றிவிட்டு கடைகளின் சுவரை ஒட்டி சாய்வான வடிவத்தில் மட்டும் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்பது ஒரு ஆலோசனை. தற்பொழுது கடைக்குள் கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பிரேம்களுக்கு பதிலாக வெளியே சட்டர்களும் கண்ணாடி கட்டடத்தின் உள்ளே சட்டர்களும் அமைக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் சரி செய்யப்பட்ட பின்னரே கடைகள் திறக்க அனுமதிக்கப்படும். இதனால் கடந்த சில நாட்களாக சராஃபியாவில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. புதிய சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக தற்பொழுது இந்த பகுதி முழுவதும் துரிதப்படுத்தப்பட்ட பழுதுபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஷொப்பிங் மால்களுக்கு அருகில் பார்க்கிங் வசதியை மாகநகராட்சி வழங்குகின்றது. அதிகாரிகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த பகுதியில் உள்ள கட்டட உரிமையாளர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சில சிரமங்களை பெரும் நிதிச்சுமையை சந்திக்க நேரிடும் என்பதே உண்மை. ஆனால் புதிய சீரமைப்பு நடவடிக்கை முடிவடைந்தவுடன் சராஃபியாவில் முகம் மாறும் என்பது பொதுவாக மதிப்பீடு உள்ளது. அந்த பகுதியில் சந்தை புதுப்பிக்க உதவும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஓமானில் பட்டத்து இளவரசர் அதிகாரப்பூர்வ வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஓமான் சுல்தானுக்கு இடையில் விசேட சந்திப்பொன்று விஜயத்தை மேற்கொண்டு அங்கு சென்றிருக்கின்றார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அரண்மனை மூற்றத்தில் பட்டத்து இளவரசர் மற்றும் ஓமானின் சுல்தான் ஆகியோர் வாகன அணிவகுப்பு வந்தவுடன் சுல்தான் பட்டத்து இளவரசருடன் சவுதி அரேபியாவின் இளவரசருக்கு உரிய இராணுவ மரியாதையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. பின்னர் ஓமானின் சுல்தான் சவுதி அரேபியா தூதுக்குழு உறுப்பினர்களுடன் கைகுலுக்கி அவர்கள் இரண்டாவது தாயகமான ஓமானில் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்தியிருக்கின்றார். ரியாத்தை நோக்கி ஏவப்பட்ட இரண்டு பிளாஸ்டிக் ஏவுகணைகளை சவுதி அரேபியா வான் பாதுகாப்படை அளித்துள்ளது. ஏமனில் சட்டபூர்வமான ஆதரவு கூட்டணியின் அறிவித்தபடி சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தை நோக்கி ஹவுதி போராளிகளால் ஏவப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் ஏவுகணைகளை சவுதி அரேபியா வான் பாதுகாப்பு இடமறைத்து அளித்துள்ளது. ஹவுதி போராளிகள் குழு ரியாத்தை நோக்கி செலுத்திய பிளாஸ்டிக் ஏவுகணைகளை வான் பாதுகாப்பு படையினர் அளித்துள்ளனர். சவுதி அரேபியா தனது பிராந்தியத்தின் பாதுகாப்பு, அதன் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் ஸ்திரத்தன்மைக்காக எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் ஆதரவுகள் தெரிவித்துள்ளனர். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் டாக்டர் முகமது நைஃப் அவர்கள் இதனை வன்மையாக கண்டித்துள்ளார். ரியாத்தை இலக்கை அடையும் முன் ஹவுதி ஏவுகணைகளை இடமறைத்து அளித்ததாக சவுதி அரேபியாவின் விமானப்படையின் செயலை அவர் பாராட்டியிருக்கின்றார். அண்டை நாடுகளான பஹ்ரைன், குவைத் மற்றும் யோர்தான் ஆகிய நாடுகளும் ஹவுதிகளின் தாக்குதலை கண்டித்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவுக்கு வலுவான ஆதரவையும் ஒற்றுமையையும் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 42 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று, 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் 33 நபர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 549,997 நபர்கள் ஆகும். தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 1982, இலங்கை ரூபாவில் 54 ரூபா. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் அதேபோன்று வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறு மாற்றங்கள் உண்டு. சவுதி அரேபியாவிலிருந்து தமிழகம் வரும் பயணிகளுக்கான விசேட பயண வழிகாட்டுதல் வைக்கப்பட்டுள்ளன. இந்திய குடியுரிமை பெற்ற பயணிகள் 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களையும் அயல்நாட்டு பணிகள் ₹15,000 மதிப்புள்ள பொருட்களையும் சுங்கவரி செலுத்தாமல் எடுத்து செல்லலாம். இதற்கு மேல் கொண்டு வரப்படும் பொருட்களுக்கு பொருட்களின் மதிப்பில் 38.5% என்ற அளவில் வரி செலுத்த வேண்டும். 2 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வரிச்சலுகை கிடையாது. ஒரு பயணிக்கு உரிய வரிச்சலுகையை மற்றொரு பயணிக்கு உரிய வரிச்சலுகையோடு சேர்ப்பதற்கு அனுமதி இல்லை. தங்க ஆபரணங்கள் ஓராண்டுக்கு மேல் அயல்நாட்டில் தங்கிவிட்டு வரும் இந்திய குடியுரிமை பெற்ற ஆண் பயணிகள் 20 கிராம் மதிப்பிற்கு வரையிலும், பெண் பயணிகள் 40 கிராம் மதிப்புக்கு மிகாமலும் தங்க நகைகள் வரி செலுத்தாமல் எடுத்துச் செல்லலாம். சிகரெட்டுகள் 100 குச்சிகளுக்கு மேல், மதுபானங்கள் 2 லிட்டருக்கு மேல் கொண்டு வந்தால் சுங்க வரி செலுத்த வேண்டும். அதேபோன்று எல்சிடி, எல்இடி, பிளாஸ்மா,
टेलीविजन वरीविल कुमान रूपा नोटक मटवर अमति व्यापार नोकिल परीमो सबंधप तंडनेपारिदीन अलतार தொடர்ந்து இலங்கையின் இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள் இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 நபர்கள் வைரஸ் பெருந்தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள் நன்றி மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்